தாவீது கத்தி எடுத்து சண்டை போடுறான். அவனால என்ன செய்ய முடியல, பழைய பலன் இல்ல. அப்படியே போட்டு என்ன செய்யறாங்க, அமுக்குறாங்க, அமுட்டு போட்டுறான். அடுத்தவன் சரண் ஊறிவிட்டான், செத்தான். போது அப்படியே தளபதி உள்ள நுழைஞ்சு அடிச்சாரு. அப்படியே தாவிட்டு பாக்குறான். ஏனென்றால் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களை விருப்பங்களை கொடுத்து சரியான இடத்தில் இணைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். நான் கொடுக்கிற ஊழியத்தை நான் கொடுத்துருக்காருன்னா நான் அதற்காய் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், அதற்காய் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு பேசுகிற ஊழியத்தை கொடுத்துருக்கிறார்னால் அதற்கு நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். தாவீது கோலியாத்தை கொன்று இஸ்ரவேல் நாட்டை காப்பாற்றினானா இல்லையா? ஆமாம் சொல்லுங்க. ஆமாம், இது பாதி கதை தான். தாவீது கோலியாத்தை கொன்னது பாதி கதை, மீதி கதை நான் சொல்கிறேன் கேளுங்க. கோலியாத்துக்கு எத்தனை பேர் இருந்தாங்க அண்ணன் தம்பி? 5 பேர் இருந்தாங்க டோட்டலாக கோலியாத்தை சேர்த்து. அதனால தான் கல் எத்தனை கல் எடுத்தான், 5 கல் எடுத்தான். உடனே நீங்கள் அதை அதிசயமான ஒரு ஆலோசனை கருத்து கொன்னே விடுவேன், அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இல்லை சார், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அதுவும் கிடையாது. அப்போ இந்த 5 கல் எதை குறிக்குது? எதையுமே குறிக்கல. அண்ணன் தம்பி 5 பேர், 5 பேரை காலி பண்ணுறக்கு 5 கல் எடுத்தான். நம்ம பரலோ கெப்ரியலை மிரள்றான். 5 கல்லுக்கு இப்படியே எங்கேயோ கனெக்ட் ஆக பண்ணுறான். இப்போ உங்கள் ஆளுங்க பயங்கரமாக இருக்காங்க சார் அப்படின்றானே. 5 கல் எடுத்து சுற்றி அடித்த உடனே மொத கல்ல கோலியாத்த என்ன செஞ்சிட்டான், காலி ஆயிட்டான். காலி ஆன உடனே இந்த 4 பேர் எஸ்கேப் ஆனாலும் அவங்க உட்காந்து பிளான் பண்ணாங்க, இந்த தாவீதுக்கு சாவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது நம்ம கையால் தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கோலியாத்து கல்றையில் மண் எடுத்து சத்தியம் பண்ணிட்டேன். மேரியாதாளத்து ரஜினி அந்த மாதிரி இங்கே தாவீது அதெல்லாம் தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஒரு 20 வருஷம் கழிச்சு திரும்ப பெலிஸ்தீர்களோட சண்டை வருது. இப்போ தாவீது கொஞ்சம் என்ன ஆயிட்டார், வயசாயிட்டார். இட்ஸ் அ வெரி ஃபேண்டாஸ்டிக் ஸ்டோரி. அப்போ போர் மும்பரமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. தாவீது கத்தி எடுத்து உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே 4 பேர் அண்ணன் தம்பி கண்ணை காமிச்சு அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டாங்க. தாவீதை ரவுண்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் அண்ணனை கொண்டுட்டவனை கொல்லாம விட மாட்டேன்டான்னு தாவீது கத்தி எடுத்து சண்டை போடுறான். அவனால் என்ன செய்ய முடியல, பழைய பலன் இல்லை. அப்படியே போட்டு என்ன செய்கிறாங்க, அமுக்குறாங்க, அமுட்டு போட்டுறான்றான். அடுத்தவன் சரண் ஊறிவிட்டான், செத்தான். போது அப்படியே தளபதி உள்ள நுழைஞ்சு அடிச்சாரு. அப்படியே தாவீது பாக்குறான். அவன் யாரு, அவன் பேரு தளபதி. உள்ள புகுந்து அடிச்சு இவைகளை காலி பண்ணிட்டான். காலி பண்ணப்ப அன்றைக்கு அன்னைக்கு கர்த்தர் என்ற சொன்னாரு, இதே தாவீது இஸ்ரவேல் தேசத்தை எதிரியை கொன்று இவன் காப்பாற்றினான், இன்றைக்கு இவன் தளபதிகள் இவன் உயிரை காப்பாற்றினார்கள். This is what God's kingdom. This is what God's ministry. This is what God's calling. ஒரு தலைவன் எப்பொழுதும் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருப்பதல்ல. ஒரு முறை தலைவன் உன்னை பாவத்திலிருந்து தூக்கி விடுவான், மறுமுறை தலைவனை நீ பாவத்திலிருந்து தூக்கிவிட வேண்டும். அதற்காக தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறான். ஒரு முறை உன்னை தூக்கி விடுவான். ஆனால் எத்தனை சபைகள் சாபக்கேடு. அந்த பாஸ்டர் 100 தடவை அவனை ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஒரு தடவை தப்பு பண்ணியிருந்தா, பாஸ்டர் தப்பு பண்ணிட்டாரியா, தப்பு பண்ணிட்டாரியா. ஏன் நேத்து அவர் கொண்டார்ல, இன்னைக்கு நீ உள்ள போந்து நிற்க வேண்டியாள்ரா, அவன் தான்டா தளபதி. ஆமேன்னு சொல்லுங்க. அன்னைக்கு தான் சொல்றான், இஸ்ரவேலிலே ஒரு விளக்கு அணைந்து போகாதபடிக்கு இனி நீர் போருக்கு வர வேண்டான்டாய். ஐயா உங்களுக்கு கொஞ்சம் கைகாலெல்லாம் தளர்ந்துருச்சு, சில வயசான நாட்கள் பாருங்க, பலம் போனதே தெரியாம திரும்ப அப்படி பலம் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு படிக்கட்டில் ஏறி. அது என்னன்னா உங்களுக்கு தெரியல, வீக்கானது. அப்படிதான் தாவீது தெரியல. அப்ப சொல்றேன், இஸ்ரவேலில விளக்கு அணைந்து போகாதபடிக்கு இனிமே நீங்க போருக்கு போய் நாங்க போறோம்ன்றான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாரும் இருங்கடா நான் போறேன் போருக்குன்னா தாவீது, ரெண்டாவதுல தாவீதை மட்டும் உட்கார வச்சு அத்தனை ஒரு விசில போடுங்க சார். அதான் சார், அதான் சார். சோ இதுதான் காட்ஸ் கிங்டம். இட்ஸ் எ கெமிக்கல் பாண்ட். இதை பிரிக்க முடியாது. சத்துருக்கள் சதிகட்டி வளர்த்தாலும்
கட்டு சொர்க்கட்டி வேலை பார்த்தாலும் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. அப்படித்தான் உங்களை தேவன் எங்கே இணைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.